அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு உடம்பையும் மனசையும் குளு குளுன்னு வச்சுக்கொள்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஈஸியாக, அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இஃப்தாருக்கு ஒரு ட்ரிங்க் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்கை வந்து நான் கெரட்டை வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்காக வேண்டி ரெண்டு கெரட்டை எடுத்து அதில் தோலை சீவிட்டு இதை மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், நான் கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதோடு இந்த ட்ரிங்க்குக்கு சேர்த்துறதுக்காக வேண்டி கசகசாவும் சவ்வரிசியும் எடுத்துக்கொண்டேன். இது ரெண்டையும் சுடுதண்ணியில் நல்லா ஊற போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த ட்ரிங்க் செய்கிற அளவு வந்து 1 லிட்டர் பாலுக்கு செய்கிறேன். அதால் கசகசா 2 தேக்கரண்டிக்கு கொஞ்சம் கூடவா சேர்த்துக்கொண்டேன். சவ்வரிசி கிட்டத்தட்ட 100 கிராமுக்கும் சேர்த்திருப்பேன். சவ்வரிசியை நாங்கள் ஊற போட்டுட்டு தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். அதால் நான் கொஞ்சம் நேரம் எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதை சுடு தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கொள்கிறேன். அதே நேரம் நான் அகார் அகாரும் இதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறதால அகார் அகார் பவுடர் எடுத்து அதையும் தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கொள்கிறேன். அகாரகாரையும் சுடு தண்ணியில் நாங்கள் இதை மாதிரி ஊற்றி எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த அகாரகாரெல்லாம் கரையிறதுக்கு வைக்க வேணும். இது நல்ல ஃபைன் பவுடர் இல்லை, அதனால் இதை கொஞ்சம் ஊற போட்டுட்டு தான் நாங்கள் காய்ச்சி எடுக்க வேணும். அதே நேரம் ஜெலியும் நான் இதுக்கு சேர்த்த போகிறேன். அதுக்காக வேண்டி ஜெலியையும் கரைச்சி அதையும் செட் ஆகிறதுக்கு வைக்க வேணும். ஜெலிக்கும் நான் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கொள்கிறேன். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். ஜெலியில் சீனியெல்லாம் இருக்கும். நாங்கள் இதை கரைக்காமல் விட்டேன்னு சொன்னால் சீனியெல்லாம் அப்படியே இருக்கும், கரையாது, ஆனால் ஜெலி செட் ஆகிரும். அதால் நாங்கள் கரண்டியால் இதை மாதிரி கலக்கி கரைச்சி விட்டுட்டு செட் ஆக விட வேணும். இதெல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி செட் ஆக விட்டுட்டு இப்போ நான் எங்களோட ட்ரிங்க்குக்கு தேவையான பாலை காய்ச்சிக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால் எடுத்துக்கொண்டேன். அதோடு நாங்கள் ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்ச கேரட்டையும் இதுக்கு சேர்த்திக்கொள்கிறேன். அதோடு எங்களோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சீனியும் சேர்த்திக்கொள்ள வேணும். நான் இதுக்கு சேர்த்தினது ப்ரௌன் சுகர், உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஒயிட் சுகரும் சேர்த்திக்கொள்ளேலும். அதோடு வாசனைக்காக ஏலக்காய் பொடியும் சேர்த்திக்கொள்கிறேன். எல்லாம் சேர்த்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை மாதிரி தான் நல்லா கையால் கலக்கி விட்டு விட்டு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். பாலை நாங்கள் எந்த அளவுக்கு காய்ச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட ட்ரிங்க்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஆல்ரெடி நாங்கள் ஊற போட்ட சவ்வரிசியை அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு தான் அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்போ குயிக்காக இதை அவிஞ்சிரும். பாருங்கள், சவ்வரிசி தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா ஊறிருக்குது. இப்போ நாங்கள் இதை அவிச்சு எடுத்துக்கொண்டால் குயிக்காக அவிஞ்சிரும். எப்படியும் நாங்கள் 2 விசில் வாரத்துக்கு விட்டு எடுத்துக்கொண்டால் போதும். சவ்வரிசி அவிச்சிட்டு அதை பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள வேணும். கழுவி வடித்து எடுத்துக்கொள்ள வேணும். சவ்வரிசியை அவிச்சு முடித்ததுக்கு பிறகு நான் ஆல்ரெடி நாங்கள் சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சேன் அகாரகாரையும் கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை நான் பச்சை தண்ணியை ஊற்றி நாங்கள் ஆல்ரெடி ஊற போட்டு வச்சு அகாரகாரை சேர்த்திக்கொள்கிறேன். அதோட வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்கிறேன். அதோட தேவையான அளவுக்கு சீனியும் சேர்த்திக்கொள்கிறேன். இந்த அகாரகாரை நான் பால் சேர்த்தாமல் வெறும் தண்ணி, சீனி, உப்பு அது 3ஐயும் போட்டு தான் கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதோட லாஸ்ட்டுக்கு இதுக்கு நான் கலரிங் ஆட் பண்ணுவேன். இது வெறும் ஜெலி மாதிரி தான் வரும், ஆனால் ஜெலியில் டேஸ்ட்டுக்கு வராது. நாங்கள் இந்த ட்ரிங்க்குக்கு அழகுக்காக போடுறதுக்காக வேண்டி நான் இதை செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் சத்தானது தான் அகாரகார். இப்போ நான் காய்ச்சி எடுத்த அகாரகாரை இதை மாதிரி 2 பாக்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடித்து எடுத்துக்கொள்கிறேன். அதோட 2க்கும் என்னென்ன கலர் கலக்க போகிறோமோ அந்த கலரை கலந்து கொள்ளலும். நான் இதுக்கு 1க்கு ப்ளூவும் 1க்கு க்ரீனும் கலந்து கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டிய கலர் இதுக்கு சேர்த்தி கொள்ளலும். நீங்கள் அகாரகாரால் தான் செய்யணும்னு சொல்லி இல்லை, உங்கள்கிட்ட ஜெலி இருந்தால் ஜெலியை கூட யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலும்.
இப்போ இந்த கலர் எல்லாம் கலந்துட்டு இதை நாங்கள் அப்படியே செட் ஆகிறதுக்கு விட வேணும். ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கொள்கிறேன். நான் நல்லா அடிச்செடுத்த பாலை இப்போ ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் கட்டியாக வச்ச இந்த ஜெல்லியெல்லாம் நல்லா செட் ஆகிருச்சு. இதை நாங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், ஒரு கரண்டியை போட்டு இதை மாதிரி எடுத்து விட்டால் கட் பண்ணிடுற ஜெலியெல்லாம் சூப்பராக வரும். இப்போ நான் ஊற போட்ட கசகசாவை அடித்த பாலோடு சேர்த்திக்கொள்கிறேன். அதோடு அவிச்செடுத்த சவ்வரிசியையும் சேர்த்திக்கொள்கிறேன். சவ்வரிசி பச்சைத்தனியால் கழுவி எடுத்தாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்குது. இதை நாங்கள் ஒரு ஸ்பூனை போட்டு கொஞ்சம் கலக்கி விட வேணும். கலக்கி விட்டால் எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதோடு நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச அகார் அகாரையும் சேர்த்திக்கொள்கிறேன். ஜெலியையும் சேர்த்திக்கொள்கிறேன். அதோடு நான் இதுக்கு பாதமும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதையும் இதுக்கு சேர்த்திக்கொள்கிறேன். அதோட ரெய்சனும் கொஞ்சம் சேர்த்திக்கொள்கிறேன். உங்களுக்கு இதுக்கு வேணும்னு சொன்னால் ஃப்ரூட்ஸும் சேர்த்திக்கொள்ளேலும். கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பனானா வேணும்னாலும் பனானாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளேலும். பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி. இதுக்கு நாங்கள் சேர்த்திக்கிற கசகசாவாக இருக்கட்டும், சவ்வரிசியாக இருக்கட்டும், ஜெலியாக இருக்கட்டும், அகாரகாராக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சாப்பாடாக தான் இருக்குது. அதால் நாங்கள் நோன்பு திறந்துட்டு இதை குடித்தா எங்களோட பாடிக்கும் ரொம்பவே நல்லது. அதே நேரம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், இதமாகவும் இருக்கும். நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.